அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் ஸ்டீஃபன் ராஜ் பகுதியில இன்னைக்கு ஒரு தமிழ் உரை, உள்ளும் பொருள் எல்லாம் உண்டு என்ற தலைப்பில் ஆய்வுரை வழங்க வருகிறார் திரு வினைத்தீர்த்தன் ஐயா அவர்கள். மோட்டிவேஷனல் ட்ரெய்னர், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர், எல்ஐசி ட்ரெய்னர், டிவிஷனல் மேனேஜரா இருந்து ரிட்டையர் ஆனவர். சோ தமிழ்ல மிக ஆர்வம் கொண்டவர், நமக்கு எல்லாம் தெரியும். அவருடைய உரைய நாம கேட்பதற்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக காத்துக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் நாச்சியப்பன் தான் முதல்ல, சாரி, நாகலிங்கம், டாக்டர் நாகலிங்கம் முன்னாடி முதல்ல வந்திருந்தாரு. குட் ஈவினிங் சார் சொன்னேன், வெயிட்டிங் ஃபார் டாக் அப்படின்னு பேசினாரு. முதல்ல அவர் தான் எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி காத்துட்டு இருந்தாரு. டாக்டர் நாகலிங்கம், உங்களுக்கு நன்றி, மிகவும் நன்றி. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பேசுங்க. நேரம் கடந்து விட்டதால் நான் அதிகமாக அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடம் நாம் உரையாடி மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வோம். திரு வினைத்தீர்த்தன் ஐயா அவர்கள், உங்கள் உரையை தொடங்கலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கையும் உழன் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே. இணையத்திலே இணைந்திருக்கிற, உலகெங்கிலும் வந்து இணைந்திருக்கிறீர்கள், இணைந்திருக்கிற இனிய நண்பர்களுக்கும், என் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து தொடர்ந்து நடத்தி வருகிற இனிய நண்பர் திரு ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், திரு நாராயணமூர்த்தி, திருமிகு பிரேமா மேடம், திரு தங்கவேல் ராஜே, திரு நாச்சியப்பன், திரு பி ஜி சிதம்பரம், அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என்ன தலைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டபோது, உள்ளுவது எல்லாம் உண்டு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அது என்ன, உள்ளுவதெல்லாம் உண்டு, உள்ளுவார் உள்ளுவதெல்லாம் உண்டு, எதுல உண்டு? அதாவது நீங்க திருக்குறள் தான் ஒரு திருக்குறளை பத்தி பேசுறீங்க, அந்த திருக்குறள் சம்பந்தமாகவே ஒரு உரை வச்சுக்கலாம் அப்படின்னு நமது ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் கூறினார். இதுல வேறொருவர் வாய் கேட்க நூல் உழவோ, அதாவது திருக்குறளை திருவள்ளுவ மாலை அப்படின்னு ஒரு திருக்குறளை போற்றி அணுவை துடைத்த கடாது, அணுவை துழைத்து இழுகடலை புகுத்திய குறுகத்தரித்த குரல், கடுகை துழைத்து எல்லா, இந்த மாதிரி இருக்க பாடல்களை எல்லாம் தொகுத்து அன்றைக்கு அதை ஒட்டி வந்தவர்கள் கபிலர், பரணர், இவர்களெல்லாம் பாடிய ஒரு பாடல்களின் தொகுப்பு, அதாவது திருக்குறளை போற்றி பாடிய நூலின் தொகுப்பு திருவள்ளுவமாலை. அதுல வேறொருவர் வாய் கேட்க நூல் உழவோனாரு, வேறொருத்தட்ட போய் ஒரு கான்செப்டை பத்தி கேட்கறதுக்கு அல்லது ஒரு கொள்கையை பத்தி கேட்கறதுக்கு வேறொருவர் வாய் கேட்க நூல் உழவோ அப்படின்னு அந்த சங்ககால புலவர்கள் பாடி வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் கொதவனார் என்ன பாடுறாங்க, உள்ளுனர் உள்ளும் பொருளெல்லாம் இதன்பால் உண்டு அப்படின்னு, என்னத்தை நம்ம நினைச்சோமோ அது அதுல இருக்கு அப்படின்னு அவர் அன்னைக்கு சொல்லியிருக்கார். இது 2000 வருடங்களுக்கு முந்தி ஏற்பட்டது. நான் ஒரு 40 ஆண்டுகளாக ஒரு துறையில ஈடுபட்டிருந்தேன். அந்த துறை அந்த கொள்கையில ஒரு உயரிய பட்டமான ஃபெலோஷிப் அப்படிங்கிறத நான் பெற்றிருக்கிறேன்.
அது அது என்னுடைய உணர்வாகவும் இருந்திருக்கிறது. அந்த கொள்கை உயிரோடும் உணர்வோடும் கலந்த கொள்கை. அந்த கொள்கை என்னன்னா காப்பீட்டு கொள்கை. இந்த காப்பீடு கொள்கையினுடைய அடிப்படை தத்துவங்கள் என்ன, அவர் என்ன சொல்றாரு, என்னத்தை வேணும்னாலும் அதுல இருக்குன்னு இருக்காரு, திருக்குறள்ல இருக்கா அப்படி என்று எண்ணி பார்த்ததை வச்சுதான் இந்த உரைய அமைச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது திருக்குறள்ல இந்த காப்பீடு தத்துவங்கள், காப்பீடுடைய அடிப்படை தத்துவங்கள் இதுல திருக்குறள்ல இருக்கா அப்படிங்கிறத பத்தி ஒரு அரை மணி நேரம் உங்களோட சிந்திக்கலாம் அப்படின்னு என்னுடைய உரைய அமைச்சுக்கிட்டு இருக்கேன். வேட்ட விழுதில் நண்பர் கேட்ட போது ஒரு திருக்குறள் சொன்னேன், வேட்டது எதை எதையெல்லாம் விரும்புறோமோ அதெல்லாம் கிடைக்கும்ன்ற இருக்காரு. அதாவது தமிழை தொட்டால் வேண்டுவதெல்லாம் கிடைக்கும், விரும்புவதெல்லாம் கிடைக்கும். சரி, இந்த இன்சூரன்ஸ் கொள்கை என்ன? அது இரண்டு மனித வாழ்வு சார்ந்த இரண்டு விஷயங்களை அது ஒரு அதற்கான ஒரு பொருளாதார ஏற்பாடு. என்ன ரெண்டு விஷயம்? ஒன்று நிலையாமை, இன்னொன்னு வருமுன்னர்க்காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்னர். அந்த இது எரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு வைக்க தூசிய வச்சா என்ன எரிமுன்னர் வைத்தூறு போல கெடுமா? எது வருமுன்னர்க்காவாதான் வாழ்க்கை, இன்னொன்னு நிலையாமை. அது என்ன நிலையாமை? நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை எனும் பேருடைத்து உலகுன. நேற்று வெதுக்கவே நெகி இல்லை, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டார். சரி, அப்ப அந்த நிலையாமைக்கும் இது மனிதன் ஒரு பொருளாதார பொருள் ஈட்டுகிற சொத்துங்கிறாங்க. மனித உயிருக்கு விலை இல்லை, ஆனால் அந்த மனித உயிர் ஈட்டுகிற பொருள் பொருளாதாரம், அந்த பொருளுக்கு ஒரு இழப்பு எப்ப ஏற்படும்? வாழ்வில் இரண்டு நிலைகளில் ஏற்படுகிறது. ஒன்று இளமையில் இறப்பால் ஏற்படுகிறது. அதாவது வருமானம் ஈட்டுகிற சொத்து எது? ஒரு உயிர். அந்த உயிரானது வாழ்வானது ரெண்டு விஷயங்கள்ல தடபடுது. அந்த வருமானம் ஒண்ணு இளமையில் இறப்பு, அல்லது ஒரு 60 வயதுல ஓய்வுங்கிறாங்க. அந்த ஓய்வு காலத்துல அது தடைப்படுது, இயலாமையில அது தடைப்படுது. அப்ப அந்த தடைப்படுவதற்கு இங்கே என்ன சொல்றாரு? அவர் சொல்லிட்டார், ரெண்டு விஷயம் சொல்லிட்டார். ஒண்ணு என்ன இறப்புக்கு சொல்லிட்டாரு, நிலையாமைக்கு சொல்லிட்டாரு, நிறைய சொல்றாரு. அதாவது கருதுவ பல கோடியா ஒரு நாளும் வாழ்வது அறியா, ஒரு நாளும் வாழ்வது அறியா கருதுவது ஒன்றல்லவா கோடியா, கோடிக்கும் பலவா. அப்ப அந்த நிலையாமை, அந்த நிலையாமைக்கு என்ன மாற்று? வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகுங்கிறாங்க. வாழும் போது சரி, வாழ்க்கைக்கு பிறகு, வாழ்க்கைக்கு பிறகு என்ன வேணும்? வாழ்க்கைக்கு பிறகு என்ன வேணும்? என்ன ஒரு மாலை போடுவாங்க, ஒரு ஊதுபத்தி வைப்பாங்க, நினைவுகளை போற்றுவாங்க. வாழ்க்கைக்கு பிறகு அவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு, வாழ்கிறவர்களுக்கு தான் இன்சூரன்ஸ். இறந்தவருக்கு இன்சூரன்ஸ் இல்ல. வாழும் போது அவருக்கு, இறப்பு ஏற்பட்ட அவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு இன்சூரன்ஸ். அப்ப அவர் வாழ்றாரு எதுக்கு? பொருளீட்டுகிற காலத்துக்கு பிற்பாடும் வாழ்கிறார். அப்ப அதுக்கு ஒரு ஏற்பாடு வேண்டியிருக்கு. சரி, அதற்கு முன்னாடியே இளமையிலேயே இறந்து போறாரு, அப்பவும் ஒரு ஏற்பாடு வேண்டியிருக்கு. அது பொருளாதார ஏற்பாடு. அந்த பொருள் கொஞ்சமா இருக்கு, நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம், ஆனா நமக்கு தேவை அதிகம். அப்ப என்ன பண்றது? அதாவது என்னிடம் இருக்க பொருள் குறைவு, ஆனால் என்னுடைய இறப்பால இவ்வளவு காலத்துக்கு பிறகும் நாம் ஈட்டக்கூடிய வருமானம் நின்று போயிருது, அல்லது என்னுடைய முதுமையால
அந்த வருமானம் நின்று போயிருது. அப்ப அதற்கு மாற்று ஏற்பாடு என்ன? அதாவது சொல்லுது, ஒன்று இழப்பீடு, ரெண்டாவது பகிர்தல். அதாவது இன்சூரன்ஸ்னால ஒருவர் பலன் அடையக்கூடாதா, அதாவது ப்ராஃபிட் அடையக்கூடாதா, லாபம் அடையலாம். அதாவது அததான் பிரிக்குது. சூதாட்டத்துக்கும் இன்சூர்பாடு என்ன? சூதாட்டம் ஒரு ரூபாயை கட்டலாம், கட்டி விழுந்தால் அண்ணா சொன்னது மாதிரி விழுந்தால் வீட்டுக்கு விளையாட்டி நாட்டுக்குன்னு. சரி, ஒரு ரூபாயை கட்டுறோம், கட்டி அதுல லட்ச ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல. அப்போ இங்க அந்த ப்ராஃபிட் அடைகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவர் எவ்வளவு நட்டமடைந்தாரோ அதை ஈடு செய்தல் இன்டெமினிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெமினிட்டி இவர் இருக்கு. இப்ப பகிர்தல் ரொம்ப முக்கியங்கிற பொருள், பொருளாதாரம், பொருள் வேணும். என்ன சொன்னாரு? செய்க பொருளை. ஏ செய்க பொருளை சிறுனர் சிறுக்கருக்கும் எஃகு அதில் கூறியது இல்லையா? அதாவது நமக்கு என்ன பகை? வறுமை பகை, பசி பகை, இதையெல்லாம் எண்ணியதேயத்து சென்று பொருள் எனும் பொய்யா விளக்கம். அது எண்ணியதேயத்து சென்று விளக்கம் கொடுக்குமா? நம்ம ஏதோ ஒரு நாட்டுக்கு போறோம், அந்த நாட்டுல நமக்கு ஒரு இருட்டன என்ன ஒரு சிரமங்கள், அப்போ எண்ணியதேயத்தில் அது கொடுக்கும். எது? அந்த பொருள் நமக்கு விளக்கமா தெரியும். சரி, பொருள் இருந்தா தான் ஒரு அறம் கூட செய்ய முடியுமா? அரணனும் அன்பின் குழவி, அதாவது அருளனும் அன்பின் குழவி, அது என்னத்தினால வர? செல்வத்தினாலதான் வர முடியுமா? செவிலி, அது செல்வ செவிலியால் வரும் அப்படின்னா. அதாவது ஒரு அன்னதானம் செய்யணும், ஒருத்தரை படிக்க வைக்கணும், ஒருத்தருக்கு உதவணும், அப்பவும் என்ன வேணும்? பொருள் வேணும். அப்ப செய்க பொருளை. அந்த பொருள் நான் இப்ப என்ன சொல்றேன், நமது தேவை மிக அதிகம். இளமையில் இறப்பு சொல்றோம், அந்த தேவை ரொம்ப அதிகம். நம்மகிட்ட இருக்க பணம் குறைச்ச, அப்ப என்ன பண்றோம்? ஒரு இடர், இடர்னா இப்ப இறப்பு, இறப்புக்கு ஆளாகக்கூடியவர்கள், இடருக்கு ஆளாகக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இடருக்கு தகுந்தபடி ஒரு சிறு பொருளை எடுத்து வைத்து ஒரு பெருநிதி உருவாக்கி அந்த நிதியிலிருந்து அவர்கள யாருக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுகிறதோ அந்த அளவு இழப்பை ஈடு செய்கிறோம். என்ன? ஒரு சிறு தொகைதான் எடுத்து வைக்கிறார். இது பகிர்தல். இங்க பகிர்தல் முதல்ல அவர் நிலையாமை சொன்னாரு, ரெண்டாவது வருமுன்னர்க்காவாதான் வாழ்க்கை சொன்னாரு. இது ரெண்டுக்குன்னா இன்சூரன்ஸ் உதவுது, அது ஒரு பொருளாதார ஏற்பாடு. செய்க பொருளையினாரு, ஏன்னா அது செருணர் செருக்கருக்கும் எஃகுனாரு. செல்வ செவிலியால் வரும் அருள் நீ, ஒரு தர்மம் பண்ணா கூட உனக்கு செல்வம் வேணும்னாரு, பொய்யா விளக்கம்னாரு. அதை எப்படி, அதாவது அந்த இறப்பு ஏற்பட்டா அதை சொல்றாரு, நீ அந்த இது, அதாவது ஒரு எதிர்பாராத சம்பவத்துல இவனுடைய சொத்து, இன்கம் ஜெனரேட்டிங் அசட்டுங்கிறான் அந்த மனிதனை, அவனுடைய வருமானம் நிக்கிற போது அதுக்கு என்ன ஏற்பாடு? அது இங்கே பகிர்தல். இன்சூரன்ஸினுடைய அடிப்படை கொள்கையான பகிர்தல் வரும். தனி மனித இழப்பை சமுதாயம் பகிர்ந்து கொள்கிறது. தனி மனித இழப்பை சமுதாயம் பகிர்ந்து கொள்கிறது. யாரு? இப்ப ஒருத்தருடைய இழப்ப அவருக்கு இன்சூரன்ஸ் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க? அவருடைய குடும்பம், அண்ணன் தம்பி இவங்கள்லாம் பகிர்ந்துக்க வேண்டியது. இன்றைக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை. அப்ப எந்த போது வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிறதுக்கு யாரு பகிர்ந்துக்கோன? அதே மாதிரி இடருக்கு ஆளாக கூடியவர்கள் சேர்ந்து அதை பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது அதே ஒரு அந்த இடருக்கு ஆளாகக்கூடியவர்கள் ஒரு சிறு தொகை எடுத்து வச்சு, எதுக்கு? அவருக்கு எவ்வளவு வேணுமோ
அதுக்கு வேண்டிய தொகையை ஒரு தொகையை எடுத்து வச்சு ஒரு பெரிய நிதி உருவாக்கி அந்த நிதியிலிருந்து யாருக்கு இழப்பு ஏற்படுகிறதோ அல்லது எவரால மறுபடி ஏன் பண்ண முடியாம போகுதோ அவருக்கு ஈடு செய்கிறார்கள், அவருடைய வருமானத்தை ஈடு செய்கிறார்கள். இந்த இதுக்கு என்ன சொன்ன பகிர்தல், பகிர்தலை பத்தி என்ன நம்ம திருக்குறள் சொல்லுதுங்கிறத அடுத்து பார்க்கலாம். இது என்ன தனிமனித இழப்பை சமுதாயம் பங்கு போட்டுக்கிறது எப்படி? இப்போ இது ஒரு தத்துவத்து மேல இருக்கு. அது என்ன தத்துவம்னா, இறப்புல ஒரு 1000 பேரை எடுத்துக்கிட்டா, ஒரு 30 வருடக்காரன் எடுத்துக்கிட்டா, 31 ஆகிறதுக்குள்ளார 1000 பேர்கள் இறப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு, அதாவது இப்ப இன்சூரன்ஸ் எல்ஐசி எடுத்துட்டு 1956 இருந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 68 ஆண்டுகளுடைய 56 இருந்து இருக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஓரியண்டல் கம்பெனி, அதுகளை வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 1000 பேர்ல 3 பேர் இருப்பாரு. எந்த 3 பேருன்னு தெரியாது, அதான். அதாவது இந்த இன்சூரன்ஸ் கொள்கை 1000 இறப்பார்கள், ஆனா எந்த 3 பேர்னு தெரியாது. ஒருத்தருக்கு 1,00,000 வேணும்னு வச்சுக்கோங்க, 1,00,000 3,00,000 வேணும். அந்த 3,00,000 யாரு பகிர்ந்துக்கிறா? 1000 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. அப்ப இவர்கள் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிறது 3,000 அவ்வளவுதான். 3,00,000 அதாவது 1,00,000 3,000 பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல செலவினங்கள், அதுக்கு ஒரு அடிஷன் பண்றோம். அதுக்கப்புறம் வினையால் யானையால் யானையாத்தினாரு, அதாவது அந்த ஒரு பழகுன யானைய வச்சு அது ஒரு இந்த ஒரு ஒரு யானையே பழக்கிடலாம். அதாவது பழகினாச்சு பழகாத யானைய, ஒரு யானையால் யானையாத்தினார், வினையால் ஒரு வினை செய்யற போதே இன்னொன்னு செஞ்சுக்கிறது. அது எப்படின்னா, இந்த கவரிங் த ரிஸ்கும் போதே ஒரு தொகையை சேர்த்து, சேமிப்புக்கும் ஒரு தொகையை சேர்த்து அந்த ஒரு பிரீமியம் கட்ட வேண்டிய விலையை நிர்ணயிக்கிறார். அதாவது ஒருத்தருடைய இழப்பு 1,00,000, ஆனா அவரால் 1,00,000 சேர்க்க முடியாது, அவரு 3,000 சேர்க்கிறார். 1,000 பேரை சேர்ந்து அந்த 1,00,000 3,00,000 பகிர்ந்துக்கிறாங்க. தனி மனித இழப்ப சமுதாயம் பகிர்ந்துக்கிறது. இந்த பகிர்ந்து கொள்ளது திருக்குறள் சொல்றது மாதிரி வேற யாரும் சொல்ல முடியாது. திருக்குறள பகிர்தல், அதாவது பகிர்தல்ல உச்சம் என்ன சொல்றாங்க, இந்த 6 புலன்களையும் பகிர்ந்து கொள்வது உச்சம்னு சொல்றாங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் 5 ஒன்றொடி கண்ணே உள்ள இந்த அவரு பகிர்தல்ல உச்சமான ஆம்பத்தியத்தை இந்த 5 புலன்களையும் காண மகிழ்தலும் கேட்க மகிழ்தலும் உண்டு மகிழ்தலும் நுகர்ந்து மகிழ்தலும் தழுவி மகிழ்தலும் இதுல உண்டு அப்படின்னா அவர் எழுதுறாரு. அந்த பகிர்தல் உச்சம் சொல்றாரு. மங்கை மணாளரோடு ஆடியதை சொல்ல முடியுமான்னு கேட்ட போது சமய இலக்கியங்கள் கேட்குது, ஆனா திருக்குறள் சொல்லலாம்னு சொல்லு. என்னவா, தம்மிலிருந்து தமது பாத்துண்டத்தால் அம்மா அறிவை முயக்கு. இந்த என்னுடைய மனைவியோடு நான் கூடியிருப்பது எப்படி இருக்கிறது, எந்த மாதிரி இன்பம்னு சொல்றாரு. அதாவது தானீட்டிய பொருளை வச்சு தன்னுடைய வீட்டில இருந்து அனைவருக்கும் கொடுத்து சாப்பிட்டு பகிர்ந்து ஒண்ணு உண்ணும் இன்பத்துக்கு ஈடானதுங்கிறார். பகிர்தல்ல உச்சத்தை திருக்குறள் சொல்லுது. இதே இங்க இன்சூரன்ஸ்லயும் பகிர்தல் தான். தனி மனிதன் என்ன பண்றாங்க, தனி மனிதனுடைய இழப்பை பகிர்ந்து கொள்கிறது, சமுதாயம் பகிர்ந்து கொள்கிறது. அதே இடருக்கு ஆழகக்கூடியவர்கள், இப்ப கப்பல் வியாபாரிகள், கப்பல் ஓனர்ஸ், அவங்க என்ன பண்றாங்க,
ஒரு தொகை எடுத்து வச்சிருக்காங்க அந்த கப்பலுடைய வயதுக்கு தகுந்தபடி, அதுல போகிற தூரத்துக்கு தகுந்தபடி, அதுல உள்ள சாமானுக்கு தகுந்த, அதுல உள்ள பொருட்கள் ஏற்றக்கூடிய பொருட்களுக்கு தகுந்தபடி ஒரு தொகை எடுத்து வைக்கிறார்கள். அந்த தொகை பெருந்தொகையாகிறது. அந்த பெருந்தொகையிலிருந்து, அந்த பெருநிதியிலிருந்து, அந்த அந்த இதுல யாருக்கு அடிபடுதோ, அந்த கப்பல்ல யாருக்கு அது நிகழ்கிறதோ அதை பகிர்ந்துக்கிறாங்க. இந்த பகிர்தல் தான் இன்சூரன்ஸுடைய தத்துவத்தினுடைய ஒரு அடிப்படை. இந்த அடிப்படைய நம்ம அதுவும் பகிர்வதற்கு அதிகமான நபர்கள் வேணுங்கிற, எப்ப நம்ம என்ன சொன்னோம், 1000 இல் 3 பேர்கள் இறப்பார்கள்னு சொன்னோம். அந்த 3 பேர்கள்ங்கிறது ஒரு ஆவரேஜ், என்ன சொல்றாங்க ஒரு ஆவரேஜ், அது லா ஆஃப் ஆவரேஜஸ்ங்கறாங்க. இந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் எப்ப சரியா வரும்னா, லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இருந்தா தான் சரியா வரும், பெருத்த எண்ணிக்கை இருந்தா தான் சராசரி விதி சரியா வரும். அப்ப பெருத்த எண்ணிக்கை அப்படிங்கிற போது திருக்குறள் என்ன சொல்லுது, முதல்ல நீனு நானும், அடுத்தது தம் மக்கள், குழலினிது யாழினிது தம் மக்கள் மணலை சொல் கேளாதவர், நம்ம விட்டு புள்ள பாடுனா அது குழலை விட இனிமை யாழை விட இனிமை, ஆனா அடுத்தவங்கிட்ட புள்ள பாடுனா சி கத்து. நம்ம விட்டு புள்ள சோத்த தொட்டா அது என்னவா, அமிழ்தவா, ஆத்த அமிழ்தினிதே அப்படின்னாரு. ஆனா அடுத்தவங்க வீட்டு பிள்ளை வந்து தொட்டா சி எச்சில். இது விரியோனுங்கிறாங்க, குடும்ப உறவுகள் விரியோனுங்கிறாங்க. முதலிலே அன்பாக இருப்பது அருளாக மாற வேண்டும் என்கிறாங்க, அன்பாக இருப்பது அருளாக மாற வேண்டும் என்கிறாங்க. அருளனும் அன்பின் குழவிங்கிறாரு. நமக்கு பக்கத்துல இருக்கவர்கிட்ட கொடுக்கறது அன்பு, வர வர தெரியாதவர்களோடு பகிர்கிறது, யார் முகம் தெரியாதவர்களோடு பகிர்வது அருள், அது அருளனும் அன்பின் குழவி விரியுது, சமுதாயமாக அது விரியுது. இது சமுதாய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அதாவது சொசைட்டிங்கிறாங்க, அதை இன்சூரன்ஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சொசைட்டிங்கிறாங்க. சமுதாயம் கண்டுபிடித்த ஒரு கருவி, தனிமனித இழப்பை, ஒரு ஒருத்தருக்கு ஆளாகிற இழப்பை சமுதாயம் பகிர்ந்து கொள்வது, அது பகிர்தல். பகிர்தலில் உச்சம் என்ன, திருக்குறள் சொன்னது சொன்னேன், அது இந்த உச்சத்தை இல்ல எப்படி பகிர்தல்னு சொன்னேன், அதாவது லா ஆஃப் ஆவரேஜ். லா ஆஃப் ஆவரேஜ் எப்ப சரியா வர, 1000 இல் 3 பேர்கள் இறப்பாருங்கிறது. இப்ப ஒரு காசை சுண்டி போட்டா என்ன வரணும், கெட்டு வர்றதுக்கு 50% சான்ஸ் இல்லையா, அதே இது வாய்ப்பு ஒரு டைல்ஸ் வர்றதுக்கு எவ்வளவு வாய்ப்பு, 50%. 5-10 தவணை சுண்டி போட்டி எல்லாம் வச்சுக்கீங்களே, அது 8 கூட வரும் 7 வரும் வராமையும் போகலாம். இப்ப தலை அது ஹெட்ஸ் வரணும், அதுல 10 தவணை சுண்டுனா வராம கூட போகலாம். ஆனா 1,000,000 முறை சுண்டுனா அது சரியா வரும். எது சரியா வரும், இந்த ஆவரேஜ் விதி சரியா வரும். அப்ப இந்த ஆவரேஜ் விதி எப்ப சரியா வரும், லார்ஜ் நம்பர்ஸ் பெருத்த எண்ணிக்கை இருந்தா தான் சரியா, 1,000,000 முறை. அப்ப 1,000,000 பேர் சேர்ந்து பகிர்றது தான் இந்த இன்சூரன்ஸ். இப்ப தனி இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பேச வேண்டாம், இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக, இப்ப 40 லட்சம் பாலிசிதார், 40 லட்சம் அதாவது 40 கோடி பாலிசிதார்கள் இருக்காங்க எல்ஐசியில. அந்த அயல் காப்பீட்டு நிறுவனத்துல எல்லை 40 கோடி பாலிசிதார்கள். அப்ப லார்ஜ் நம்பர், லா ஆஃப் லார்ஜ் நம்பர் இங்க சரியாக, எப்பவெல்லாம் பெருத்த எண்ணிக்கை இருக்கோ அப்பவெல்லாம் சராசரி எண்ணிக்கை சரியாகும். ஏன்னா இன்சூரன்ஸ் சராசரி எண்ணிக்கை. இது திருக்குறள் எங்க இருக்கு, அருளனும் அன்பியின் குழவியினர். முதல்ல அன்புல ஆரம்பிக்குது, தன் குடும்பத்துல தன் பிள்ளையில ஆரம்பிக்குது, அது விரிஞ்சு விரிஞ்சு சமுதாயமாக மாறுகிற போது அன்பு அருளாகிறது. அதையும் இதோட சேர்த்து பார்க்கலாம். இப்படி
வந்த தொகை என்ன ஆகுது, இது அடுத்த அடுத்த பரிமாணத்துக்கு போகலாம் நினைக்கிறேன். இப்போ முதல்ல இருந்து திரும்பவும் சொல்லி பார்த்தா கூட இது ஒரு பொருளாதார ஏற்பாடு. பொருளாதாரத்துக்கு அவர் கூறுகிறது மாதிரி யாரும் கூறவதில்லை. செய்க பொருளை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லைன்ட்ட அவர். அப்ப இல்லாத போது, என்கிட்ட பணம் இல்லாத போது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஒரு சிறிய பொருளை இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து பெரும்பொருளாக்குறேன். அந்த பெரும்பொருளை வச்சு யார் இழப்பு ஏற்படுதோ அவங்களுக்கு கொடுக்குறேன். அது பகிர்தல். இங்கே இரண்டாவது தத்துவம் பகிர்தல். முதல் தத்துவம் நிலையாமை, இரண்டாவது தத்துவம் வருமுன்னர் காத்தல், மூன்றாவது பகிர்தல். பகிர்தல்ல திருக்குறள் உச்சத்தை சொல்லுது. நான்காவது பெருத்த எண்ணிக்கையையும் ஆவரேஜும். அந்த ஆவரேஜ் எப்ப சரியா இருக்கும்னா லாதி ரொம்ப சிறந்தா சரியா இருக்க. திருக்குறள் அன்புல ஆரம்பிக்கிறத அருள்ல கொண்டு போய் சேர்க்கு, சமுதாயத்துல கொண்டு போய் சேர்க்கு. அப்ப இந்த மாதிரி வருகிற பொருளை என்ன, இதுல இன்னொன்னு வினையால் வினையாக்குறது. ஒன்று கவரிங், இன்சூரன்ஸ் கவரோட சேவிங்ஸ சேர்த்து, சேமிப்பையும் சேர்த்து. பழகின யானைய வச்சு புதுசா யானைய பழக்கிறது மாதிரி, முரட்டு யானையை பழக்கிறது மாதிரி. யானையால் யானையார், யானையால் யானையாத்துன ஒருவினையாகிற போது பை ப்ராடக்ட் மாதிரி. அப்ப இன்சூரன்ஸும் சேமிப்பும் அதுல சேருது என்று அதை சொன்னேன். இப்ப இறுதியாக இந்த வருகிற பொருள் என்ன? இப்போ இந்த ஒரு நான் என்ன சொன்னேன், சிறு தொகை பெரும் தொகையாகி ஒரு ஃபண்டாக, லைஃப் ஃபண்டாக. அப்ப எல்ஐசிட்ட இருக்க ஃபண்டு 30 கோடி, 30 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடி ரூபாய் இருங்க இருக்கு. இந்த 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு எத்தனை பூஜ்யம், எத்தனை சைஃபர் நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய தொகை இன்சூரன்ஸ். இந்த தொகை யாருடைய தொகை? கம்பெனியுடைய தொகை இல்ல. இது எதிர்காலத்துல முதிர்வுருவமாகவும் இறப்புருவமாகவும் கொடுக்கப்பட வேண்டிய மக்களுடைய பணம, மக்கள் பணம், மக்களுக்கு. இப்ப அந்த அவரு தர்மகர்த்த பொருளாதாரத்தை திருக்குறள் சொல்லுது. என்னவா பொருள் ஒருத்தங்கிட்ட வந்துருச்சு, ஊருணி நீர் நிறைந்த தேவாம், ஊருணி நீர் நிறைந்த தேவாம் பேரறிவாளன் தரு. ஒரு பேரறிவாளனுடைய ஒரு பொருள் வந்தா அந்த பொருள் ஊருணியில நீர் நிறைஞ்சிருக்கு. நீர் நிறைஞ்சிருக்க போது யார் வேணுமானால இருக்கலாம். இப்ப இந்த 30 லட்சம் கோடி தொகைதான் என்னவாவெல்லாம் இருக்கு, மின்சாரம் மேல்நிலை தொட்டிகளாக. ஒருத்தர் சொன்னாராம், மேல்நிலை தொட்டி அப்படின்னு சொன்னாராம். என்ன என்னன்னு கேட்டாங்க, ஓகே டேங்க் அப்படி நீங்க தமிழ்ல சொல்லணும்ல, நீங்க அந்த மாதிரி மேல்நிலை தொட்டிகளாக இன்றைக்கு தமிழ் இருக்கிற ஒரு இதுக்காக சொல்ல வந்தேன், ஆங்கில ஊடாடலுக்காக சொல்ல வந்தேன். அது மேல்நிலை தொட்டிகளாக, டிரைனேஜாக. எத்தனை நீ எண்ணி பார்த்தால் எத்தனை லட்சம் கோடி இந்த பங்கு சந்தையில எல்லாவற்றிலுமாக மக்கள் வரம் அந்த மக்களுக்கே போகுது. ஊருணி நீர் நிறை அவர் என்ன சொல்றாரு, பழம் உள்ளூர்ல மரம் பழுத்தா எப்படி இருக்கும், மரம் பழுத்திருக்கு. அப்ப எப்படி இருக்கும் ஊருணி பேரறிவாளன் திரு அப்படிங்கறத அவருடைய பயன் மரம் உள்ளூர் பறித்தது மாதிரி பொருளை வைக்கிற இடம் எதுன்னு கேட்டார். ரொம்ப அது ரொம்ப முக்கியமான திருக்குறள்ல இந்த தர்மகர்த்தா பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான இடம். ஒரு பொருளை எங்கேயப்பா வைக்கணும், அற்றார் அழிபசி திருத்தல், பெற்றான் பொருள் வைப்புழி. வைப்புழின சேஃப் டெபாசிட் லாக்கர் சொல்றோம்ல, சேஃப்டி லாக்கர் சொல்றோம்ல, வைப்புழி வைக்கிற இடம் எது? ஒரு பசித்தவனுடைய வயிறு அதிகமான இனமட்ட பொருள் இருந்தா வைக்கிற இடம்ங்கிற அற்றார் அழி பசி தீர்த்தல், ஒரு பொருள் பெற்றான் வைப்புழி அப்படிங்கிறார். அப்ப உள்ளூர் பயன் மரமாக, பேரறிவாளன் திருவாக, ஊருணி நீராக
அமைவது இந்த 30 லட்சம் கோடி எல்ஐசியுடைய. இப்ப தனியாரும் வந்திருக்காங்க, ஆனா தனியாரும் இன்சூரன்ஸ் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். 90% அவர்கள் அவர்களுடைய லைஃப் ஃபண்ட இப்போ எல்ஐசிக்கு 95% லைஃப் ஃபண்டாகவும் 5% ப்ராஃபிட்டாகவும் எடுத்துக்கிறாங்க. ஆனா அங்க தனியார்ல 90% இந்த அரசும் அரசு சார்ந்த திட்டங்கள் எல்லாம் அத முதலீடு செய்யணுங்கிறது இன்சூரன்ஸ் சட்டம். அப்ப அது அந்த பணம் அந்த சிறு துளியாக இருந்து பெரும் செல்வமாக மாறிய பணம் சமுதாயத்துக்கே பயன்படுகிறது. அதற்கும் தர்மகர்த்தா பொருளாதாரத்தை திருக்குறள் சொல்லு. அப்ப திருக்குறள் இதுகார் நான் சொன்னதில்லை, அது நிலையாமைய சொல்லுது, வருமுன்னக்காவாத சொல்லுது, அதுக்கு பொருளாதார ஏற்பாடு, அந்த ஏற்பாடு பகிர்தல், அந்த பகிர்தலுக்கு திருக்குறள் சொல்லுகிற அளவு வேற எவரும் சொல்லல. அவரு பேசுவது பூராமே அந்த மனிதர்கள், அதாவது தனி மனிதம் சமுதாயம் அன்பன் அருளனும் அன்பியின் குழவியதான் அவர் சொல்றாரு. அப்ப இந்த 200 ஆண்டு கால தத்துவமாக இருந்தால என்ன சொல்றோம், 2000 ஆண்டு கால நூல்லையும் அத உள்ளுவார் எதையெல்லாம் நினைக்கிறோமோ உள்ளும் பொருளெல்லாம் உண்டு வேறொருவர் வாய்க்கேட்க நூலுழவோ. எல்லா என்ன சொல்றாரு, எல்லா பொருளும் இதன்பால் விழ என்று சொல்வதற்கு இணங்க அது திருக்குறளிலே இருக்கிறது. நம்ம நினைத்து பார்த்தால் நம்ம இன்னும் கூட தெளிவு பெறலாம், ஏன் திருக்குறள்ல இருக்குன்னு நினைச்சு பார்க்கிறார். அத நமக்கு இன்னும் கூட தெளிவு பெறலாம், அந்த திருக்கு இந்த சிந்தனைகள்ல நமக்கு தெளிவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு இன்சூரன்ஸ் முகவரோ அல்லது யாரோ கேட்கிற போது சரி பகிர்தலும் இந்த நிலையாமையை பற்றியும் அதுக்கு சமுதாயம் தனி மனித இழப்பை சமுதாயம் பகிர்ந்து கொள்வதும் அருள் மாறிய வர்றதும் அது அந்த பெரும் தொகை மறுபடியும் மக்கள் பணம் மக்களுக்கே பயன்படுவதும் அவர்கள் உள்ளத்திலேயே அது ஒரு உறுதி அதுக்காக நம்ம நினைத்து பார்க்கிறோம். இது நல்ல வாய்ப்பு, இந்த சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நண்பர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கும் இதுகாரும் பொறுமையாக கேட்ட குழுவின் என் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய அழைப்பை கேட்டு அழைப்புக்கு இணங்க இணைந்துள்ள நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன், நன்றி கூறி மகிழ்கிறேன். ஏதாவது கலந்துரையாடல்ல ஒரு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வேண்டுகிறேன். 8 மாதமாக நானும் ஒரு சர்வதேச பயிற்சியாளர், எழுத்தாளர், பேச்சாளர். ஐயாவுடைய பேச்சுகள் எல்லாமே சிறப்பா இருக்கும், நான் ஒரு 5-6 கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது நமக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பத்தி கொஞ்சம் தெரியும், தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதாவது சின்ன சின்ன டவுட் எல்லாம் கூட பொதுவா சொல்லுவாங்கல்ல, மொட்டை தலைக்கும் இதுக்கு என்ன முடிச்சு போடுறாங்கன்ட்டு. எல்ஐசிக்கு திருக்குறளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அறிஞர்களுக்கு தான் தெரியும், எங்களை மாதிரி ஆளுக்கு தெரியாது. அது ரொம்ப அழகா சொன்னீங்க, நான் புதுக்கிறது சரியான மட்டும் சொல்லுங்க. நீங்க 4 சொன்னீங்க ஐயா, ஒண்ணு வந்து நிலையாமை, வருமுன் காப்போம், பகிர்தல். நான் சொல்லிடுறேன் அப்புறம் தவறா திருத்தீங்க ஐயா. நிலையாமை, வருமுன் காப்போம், அத வந்து பகிர்தல், லார்ஜ் நம்பர்ஸ், ஓகே சரி. அத ரொம்ப அழகா சொல்லி அத உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது எல்லா பேச்சாலும் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த மொழி ஆளுமை, அப்புறம் மெதுவா நீங்க அழகா புன்னகையோட மென்மையா பேசுவது, மூன்றாவது அந்த ரெப்பிட்டிஷன் சொல்லுவாங்கல்ல அதை மறுபடியும் சொல்லும் போது சமயத்துல நம்ம விட்டுருவோம், அதையும் நீங்க கவனத்து கொண்டு வந்தீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னை அழைச்சதுக்கு நன்றி ஸ்டீஃபன் ராஜ் அவர்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. பேசுங்க.
உள்ளும் பொருள் எல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னா நான் ஆக்சுவலா நினைச்சது சார் என்ன நினைக்கிறோமோ அந்த எல்லா பொருளுமே திருக்குறள்ல உண்டு அப்படின்றது. ஏன்னா காலேஜ்ல எல்லாம் நம்ம காம்படிஷன் ஏதாவது எஸ்ஏ ஸ்பீச்சின்னு போட்டோம்னா முதல்ல பாரதியாரையும் திருக்குறளையும் தான் எடுத்துக்கிறோம், அதுல இருந்து ஒரு ரெண்டு கொட்டேஷனை போட்டுட்டு பேசுவோம். அந்த மாதிரி நினைச்சுட்டு இருந்தேன். பட் இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனில ஒரு உயர் பதவியில இருந்ததுக்கு ஐ திங்க் யூ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு யுவர் போஸ்ட் அஸ் வெல் அஸ் யூ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு திருவள்ளுவர் ஆல்சோ ஃபார் கோட்டிங் ஹிம் இன் த அப்ரோப்ரியேட் பிளேஸ். அந்த நாலு அவர் சொன்ன மாதிரி லா ஆஃப் ஆவரேஜ் இதெல்லாம் வந்து வென் இட் இஸ் இன் லார்ஜ் நம்பர் அப்பதான் டேலி ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஆப்டாவும் இருந்தது. அதுல நமக்கு வந்து எவ்வளவு நம்மளோட பணம் போனாலும் அது ஒரு புண்ணிய பணம் நீடிக்கு போகுது அப்படின்றதும் ஒரு பெரிய கருத்தா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். பட் ஓல்டு பீப்புள் எல்லாம் இன்சூரன்ஸ்ல கவரேஜ்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் அதையும் வந்து கன்சிடர் பண்ணணும். அண்ட் எங்க டிபார்ட்மெண்ட்ல அவர் சொன்ன மாதிரி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஓஹெச்டி வாட் எவர் இட் இஸ் எல்ஐசி ஃபண்டிங் அதுல வந்து கிடைக்கும், சென்ட்ரல் கிராண்ட்ல வந்து நம்மளுக்கு அந்த பணமும் கிடைக்கும், லோன்ல கிடைக்கும். இது நிறைய நம்மளோட டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னைக்கு பண்ண முடியறதுக்கு நமக்கு உள்நாட்டு பணமே கிடைக்கிறது எல்ஐசி வாஸ் மெயின் சோர்ஸ். இது இப்ப பிரைவேட்டைசேஷன் சொல்லிட்டு இருக்கிறதுல இப்படி எல்ஐசி போகுதா என்னன்றது அதுவும் வி ஹாவ் டு வாட்ச். அண்ட் அது போனா நமக்கு இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்குமான்றதும் ஒரு பெரிய க்வெஸ்சனா இருக்கு. பட் வண்டர்ஃபுல் ஸ்பீச் சார், ரியலி என்ஜாய்டு. தேங்க்யூ, தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். சார் பேசுறீங்களா? நாராயணன் சார். சார் வணக்கம். அதாவது திருவள்ளுவர் எல்ஐசி முகவராக்கிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல இல்ல, நான் நல்ல விதத்துல சொல்றேன். வள்ளுவரை கேலி செய்யலாமா? வள்ளுவரை கேலி செய்தால் தாய் தந்தை தந்தையரை கேலி செய்வதற்கு ஒப்பு. ரொம்ப அதாவது சில பேர் பேச கேட்டிருக்கேன் நானு, எந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனைனாலும் ஒரு கேள்வின்னு வரும்போது அதுக்கு பதில் பதில் தேடுறது வந்து இந்த திருக்குறள்ல தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள்ல இல்லாத பதில் கிடையாது. இது வந்து இது வந்து ஒரு காப்பீடுக்கு வந்து திருக்குறள்ல பொருள் தேடி இருக்கீங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான ஆராய்ச்சி. இது பாராட்டத்தக்க ஒரு சமாச்சாரம் சார். நான் வந்து நான் இதுல எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாவே. அதாவது இது வந்து இதை வந்து எது நிரூபிக்குதுன்னா எதானாலும் அங்க அங்க ஒரு விடை இருக்கு குறள்ல. அது ரொம்ப ஒரு அற்புதம். அது அந்த அவர் அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர், அதுவும் ஈரடியில வந்து நம்ம அவ்வை சொன்ன மாதிரி குருகத்தரித்த குறள். அப்பா நல்ல அற்புதமான ஆராய்ச்சி சார். நீ என்ன பாராட்டத்தக்க ஒரு சமாச்சாரம். உங்களோட பணிபுரிந்தவர்கள் வந்து பாக்கியவான்கள். உங்கள்கிட்ட வந்து பாலிசி எடுத்தவங்க வந்து ஒரு நல்ல தமிழை பாலிசி மட்டும் வாங்கியிருக்க மாட்டாங்க, நல்ல தமிழையும் வாங்கி கொண்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல அற்புதமா இருந்தது, நல்ல செய்தி. இது வந்து நீங்க சொன்ன குறள்லாம் கொஞ்சம் குறித்து வச்சிருக்கேன், போய் கொஞ்சம் ஆய்ந்து படிக்கணும்னு தோணுது. நன்றி சார், மிக்க நன்றி. அற்புதம், மகிழ்ச்சி. வேற யாருமே பேசுறீங்களா? முகவரை பத்தி ஒரு சின்ன நகைச்சுவை அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஒருத்தர் காட்டுல போயிட்டு இருப்பாரு, ஏத்த மாதிரி முகவர் ஒருத்தர் வந்துருவாரு, எல்ஐசி முகவரு. சரின்னு திரும்பி இன்னொரு பக்கத்துல போவாரு, அங்க ஒரு சிங்கம் வந்துரு. இது விகடன்ல வந்த ஒரு நகைச்சுவை துணுக்கு, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு. அங்க ஒரு சிங்கம் வரும். இவர் ஒரு கணம் யோசிப்பாரு, யோசிச்சுட்டு இந்த சிங்கம் வந்த பக்கத்திலே போவாரு. ஏன்னா அந்த சிங்கத்திட்ட தப்பிச்சிடலாமா, இந்த முகவர்கிட்ட தப்பிச்சிட முடியாதா அப்படின்னு அந்த நகைச்சுவை துணுக்கு அன்றைக்கு. ஆனா இன்றைக்கு நிறைய மாற்றம் இருக்கு. மேடம் சொன்னது மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸோ அல்லது இந்த பொது காப்பீடோ அல்லது இந்த ஆயுட்காப்பீடோ கேட்டு வர்றாங்க. இப்ப மார்ச் இந்த கொரோனா காலத்துல விட மார்ச்சுடைய டார்கெட்டை இப்ப டிசம்பர்லயே அடைஞ்சிட்டாங்க.
அந்த அளவு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கு. இந்த ஸ்டார் ஹெல்த் எல்லாம் இப்ப இந்த கொரோனாவுக்கு நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த அந்த தனியார்கிட்ட அப்படிலாம் அந்த நிறைய சட்டங்கள் இருக்கு, இதுல அவ்வளவு எளிதா அது போயிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகா நாராயணமூர்த்தி சார் மேடம் என்ன அழகா சொல்றீங்க, எல்லாரும் உங்களை எல்லாம் மீண்டும் வணங்க. நன்றி நன்றி சார். வேற யாராச்சும் பேசுறீங்களா? அதாவது ஐயாவுடைய தமிழ் ஒரே ஒரு ரெண்டு வரி ஐயா. வினயதீர்த்தன் சாருடைய தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இனிமை, அது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வளமும் புலமையும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சில வார்த்தைகள் நாங்களே வந்து அகராதி வச்சுதான் கண்டுபிடிச்சுக்கணும். எளிமையான மனிதர், பல பேருக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா மகானா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி வினயதீர்த்தன் சார். நீங்க வந்து கலந்து வழக்கறிஞர் அருள்மொழி அவங்க ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க திருக்குறள் பத்தி, அவங்க கனடா போயிருந்தாங்க. கனடா போயிருக்கப்ப அந்த சம்மர் ஆரம்பிக்கிற நேரம், சம்மர் ஆரம்பிக்கிற இவங்க ஒரு தங்கி இருந்த இடத்துல இலங்கை தமிழரோட இலங்கை தமிழரோட வீட்டுல தங்கியிருந்திருக்காங்க. அங்கே அங்கிருந்து பார்த்துருக்காங்க. இந்த சம்மர் டயத்துல வந்து வெயில் வந்த உடனே அங்க இருக்க குழந்தைங்கள்லாம், பெண் குழந்தைங்க சிறுவர்கள் எல்லாருமே வெறும் பனியன் சட்டி மட்டும் போட்டுட்டு வெறும் உடம்போட அந்த வெயில்ல ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, திருப்பி ஓடிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த வெயில் படணுன்றதுக்காக, உடம்புல படணுன்றதுக்காக. அப்போ இவங்க வந்து அந்த அந்த தங்கியிருந்தவர்கிட்ட கேட்டிருக்காங்க, எதுக்காக ஓடுறாங்க அப்படின்ட்டு. வெயில் உடம்புல படுறதுக்காக தான் ஓடுறாங்க அவங்க, நமக்கு வெயில் எதுக்காக படணும், வெயில் பட்டா நமக்கு வந்து வைட்டமின் டி கிடைக்கும், இந்த வைட்டமின் டி கிடைச்சதுன்னா எலும்பு வந்து நமக்கு சத்தியபுரம், இந்த எலும்பு நமக்கு ஸ்ட்ராங்கா ஆச்சுன்னா தான் இந்த உடம்பு வந்து இந்த வெயில தாங்கக்கூடிய சக்தியை எடுத்துக்கும், அதுக்கு தேவையான சக்தியும் நமக்கு வெயில் கிட்ட இருந்தா, அந்த வெயில் இருந்தா கிடைக்குது, வெப்பத்துல தான் கிடைக்குது, இந்த டி வைட்டமின் கிடைக்குது. இது இல்லை அப்படின்னா, இந்த எலும்பே இல்லைன்னா, இந்த வெயில் வந்து இந்த தோல் வெறும் தோல் மட்டும் இருந்ததுன்னா இந்த வெயில் கருகி நம்மள சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அது விளக்கம் சொல்லியிருக்காரு. என்ன நீங்க திருக்குறள் படிச்சது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. திருக்குறள்ல சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி. அவங்க திருக்குறள்ல இதை பத்தி சொல்லியிருக்காரா, வைட் சயின்ஸ் பத்தி சொல்லியிருக்காரா, எதை சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் சொன்னாரா, என்பிலாதனை வெயில் போல காயமே அன்பிலாதனை அறம். எலும்பு இல்லாத ஒரு இது எப்படி வெயில் சுடுமோ அது போல அன்பில்லாத அறம் சொல்லியிருக்க. அந்த இடத்துல வெயில் இல்லைன்னா நாம கருகிடுவோம் அப்படின்ற விஷயத்த அன்னைக்கே சொல்லியிருக்காரு. சோ அந்த வெயிலோட இம்பார்ட்டன்ஸ் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மாற்று கருத்து, அதாவது ஒரு கருத்தை எந்த இதுக்கெல்லாம் பொருத்தலாம் அப்படின்ற அந்த விஷயத்த அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அது அதை எனக்கு பிடிச்ச திருக்குறள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு மாற்று சிந்தனை. எல்லா இடத்துலயும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்துல நம்ம பார்க்கும் போது அந்தந்த இடத்துல நம்மளோட சிந்தனைகள் வேறுபட்டு அங்க அந்தந்த பொருள்ல வந்து நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்றது மெரு மிகப்பெரிய விஷயம் ஆக்சுவலா. இது இது திருவள்ளுவர் பத்தி அன்னைக்கு ராமநாதன் முத்தாராமநாதன் பேசும்போது பாரதியாரையும் என்எல்பியும் கனெக்ட் பண்ணாரு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு செட் ஆஃப் சிறுகுறள் எடுத்தே வச்சிருக்கேன். எல்லா சாஃப்ட் ஸ்கில்க்கும் ஒவ்வொரு ஏரியா, ஈவன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரு 10 ஒரு 20 30 திருக்குறள் சொல்லியிருக்காரு, எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம என்ன சாஃப்ட் ஸ்கில் எல்லாம் பேசுறோமோ
ஆங்கர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து மோட்டிவேஷன்ல இருந்து கம்யூனிகேஷன்ஸ்ல இருந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எக்ஸிகியூஷன்ல இருந்து என்னெல்லாம் நம்ம பேசுறோமோ அத்தனைக்கும் தனித்தனியா திருக்குறள் நான் பிரிச்சே வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பார்வை பார்க்கும் போது திருக்குறள்ல நமக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றதுதான் இன்றைய உரையோட சாராம்சம். மிகவும் நன்றாக இருந்தது. எதிர்பார்க்காதது எதிர்பார்வுகள் நம்ம வழக்கமா கேட்கிற வார்த்தையா இருந்ததுல நம்மளோட இந்த நிகழ்வும் நடந்திருக்கு. மிகவும் நன்றி சார், நல்ல ஒரு மகிழ்ச்சியான உரை, எல்லாரும் விரும்பிய உரை. மகிழ்ச்சி உங்களுடைய உரைக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும். நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இதை உரையை முடித்து வச்சுக்கலாமா?